எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம், ரேசர், ஃபேஸ் ரேசர் வச்சு எப்படி நம்ம ஐப்ரோ ட்ரிம் பண்ணலாம் அண்ட் வந்து ஃபேஷியல் ஹேரை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ் சொல்ல போறேன். அண்ட் இதை வச்சு நம்ம அப்பர் லிப்ஸ் ஐப்ரோ ட்ரிம் பண்றது, லோயர் லிப்ஸ் அண்ட் எல்லா ஹேர்ஸ், ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ரேசர் யூஸ் பண்ணா ஃபேஸ்ல பம்ஸ் எல்லாம் வந்துடும், அலர்ஜி காரணமான பம்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பிம்பிள்ஸ் இருக்கவங்க, ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்கவங்கலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு த்ரெட்டிங்னா பயம், பயோன்றதை தாண்டி ரொம்ப வலிக்கும், என்னால் வலி தாங்க முடியாது. அதனால கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் த்ரெட்டிங்கை வந்து பண்ணுறது இல்லை. நான் ரேசர் வச்சு தான் என்னோட ஐப்ரோவும் ட்ரிம் பண்ணிக்கிறேன், ஃபேஷியல் ஹேர்ஸும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்படி ஃபேஸ் ரேசர் வச்சு என்னோட ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறேன் அண்ட் த்ரெடிங் பண்ணுறேன்றது தான் இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து நம்ம ஃபேஸை க்ளீனாக வச்சுருக்கணும். மேக்கப்லாம் எந்த வித மேக்கப்போ போடக்கூடாது. நான் வந்து எந்த வித மேக்கப்போ போடலை, என்னோடய ஃபேஸை மட்டும் நல்லா க்ளென்ஸ் பண்ணிட்டு மட்டும் வந்திருக்கேன். அண்ட் வந்து ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க ரேசர் யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் வந்து நம்ம ஆக்டிவ் பிம்பிள்ஸ் மேலே ரேசர் யூஸ் பண்ணால் இன்னும் பிம்பிள்ஸ் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் எப்போவுமே பிம்பிள்ஸ் இருக்கிறப்போ ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ண மாட்டேன். பிம்பிள்ஸ் கம்மியானதுக்கப்புறம் தான் நான் வந்து ரேசர் யூஸ் பண்ணி பண்ணுவேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஐப்ரோ தான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். ஐப்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு காஜல் இல்லை ஐப்ரோ கிட் வந்து வேணும். ஐப்ரோ கிட் இல்லாதவங்க காஜல் கூட யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியில் இருக்க வந்து ஐப்ரோ அண்ட் காஜல் ரெண்டுமே இருக்கும், ஐப்ரோ பவுடர் அண்ட் காஜல் ரெண்டுமே வந்து சேம் இதுலேயே இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து நம்ம ஐப்ரோ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் இருப்போம். நம்ம ரேசர் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஷேப் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி வச்சுக்கணும். அந்த அவுட்லைனுக்கு உள்ளே நம்ம ரேசர் யூஸ் பண்ணக்கூடாது, அவுட்லைனுக்கு வெளியே. நீங்கள் எவ்வளோ திக்காக வேணுமோ இல்லை எவ்வளோ தின்னாக வேணுமோ அது மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஐப்ரோ லைனுக்கு உள்ளே வந்துடவே கூடாது ரேசர். ஐப்ரோ லைனுக்கு வெளியிலேயே தான் இருக்கணும். நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிற லைனுக்கு வெளியிலேயே தான் இருக்கணும் ரேசர். அப்போ தான் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஐப்ரோ ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ரெண்டு ஐப்ரோவும் செம டார்க்காக வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நான் ஏன் இப்படி டார்க்காக ட்ரா பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ரேசர் வச்சு இந்த லைன் தாண்டி இப்போ இது வரைக்கும் பண்ணுறப்பே நமக்கு தின்னா தான் தெரியும். நான் லாஸ்ட்டாக வந்து என்னோடய ஐப்ரோ ரிமூவ் பண்ணி கூட நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் மிரர் பார்த்துட்டு வரேன். கீழே வந்து எல்லா ஹேர்ஸும் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு, நான் எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் மிரர் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். மிரர் பார்த்தேன், மிரரில் வந்து நான் கொஞ்சம் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணலை. ஸோ மிரர் பார்த்து நான் அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கீழே வந்து இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. மோரார்லெஸ் என்னோட ரெண்டு ஐப்ரோவும் சேமாக இருக்குது. அது வந்து நம்ம ஐப்ரோ பவுடர் அந்த ஐப்ரோ ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ரப் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னு. எனக்கு இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா, இங்கே ஆர்ச் கொஞ்சம் தெரியுது, இங்கே ஆர்ச் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. அது யூஸ்வலாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரெண்டு ஐப்ரோஸும் சேமாக இருக்க சான்ஸே கிடையாது. ஒன்று வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும், அது வந்து டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஐப்ரோ ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம்.
இங்கே ஹேர்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. கண்ணில் போயிடாமல், முடி கண்ணில் போயிடுச்சுன்னா உறுத்தும். ஸோ வந்து நீங்கள் எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபோர் ஹெட் அப்படின்றதுனால ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஹேரு. சீக்ஸு அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம அந்தளவுக்கு ஹேர் ரிமூவ் வந்து அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது, பிகாஸ் இங்கே வந்து நமக்கு போன் இருக்குது. அதனால் நம்ம இப்படி லிஃப்ட் பண்ணி பண்ணால் நமக்கு ஹேர் வந்து சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிடலாம். பட் சீக்லலாம் நமக்கு போன் கிடையாது, ரொம்ப சதை இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், பிகாஸ் சதையில் வந்து லைட்டாக நம்ம ரேசர் பட்டாலும் நமக்கு வந்து கட் ஆகிடும். ஸோ அதனால் ஃபோர் ஹெட்டில் பண்ணுறது ஈஸி. சீக்ஸில் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஹேர்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னோட நல்லா ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி பவுடர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பேபி பவுடரை வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்னோடய ஃபேஸ் வந்து ஆயிலி ஆயிலியாக இருக்கிறதுனால என்னோடய ஸ்கின் கூடவே வந்து என்னோடய ஃபேஷியல் ஹேர்லாம் ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் நல்லாவே டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு இங்கே வெட்டாக இருந்தாலோ இல்லை ஆயிலியாக இருந்தாலோ வந்து பவுடர் டஸ்ட் பண்ணதுனால இப்போ ஃப்ரெஷ் ஆகிடும், ஹேர்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும். சேம் இதே மாதிரி லிஃப்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் மேலே வச்சு டைட்டாக லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பிம்பிள் இல்லை, பிம்பிள் மார்க்ஸ் தான் இருக்குது, அதனால் நான் வந்து தைரியமாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ரேசரும் வந்து பிம்பிள் இருக்கிறப்ப யூஸ் பண்ணவே கூடாது, பிம்பிள்ஸ் வந்து நிறைய வந்துடும். ஸோ அது அண்ட் எப்படி ஃபேஷியல் ஹேர் ஐ மீன் அப்பர் லிப்ஸில் வந்து ஹேர் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஹம் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து அப்பர் லிப்ஸில் இருக்க ஹேரை ரிமூவ் பண்ண முடியும். நீங்கள் இப்படியே ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகாது, நமக்கு இந்த இடம் கட் ஆகும், நம்ம லிப் லைன் இருக்கு இல்லையா அந்த லிப் லைன் வந்து ரேசர் பட்டு கட் ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம த்ரெட்டிங் பண்ணும்போது கூட நம்ம இப்படி தான் வச்சுக்க சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு இப்படி வைக்க முடியல அப்படின்றப்போ உங்களோட நாக்கு வச்சு அப்படி வச்சு நீங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பண்ணி ஆகணும், அப்போ தான் நம்ம லிப் லைன் கட் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் ஹேரும் நான் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, என்னோடய ஐப்ரோவையும் ட்ரிம் பண்ணியாச்சு, அண்ட் டிஷ்யூ வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். எப்போவும் ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணி ஃபேஸ் ரேசர் யூஸ் பண்ணி அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபேஸில் இச்சினஸ் அண்ட் இல்லை குட்டி குட்டி பம்ப்ஸ் வர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வராது. அந்த வரத்துக்கு முன்னாடியே ஆலோவேரா ஜெல் வந்து அதை ஹீல் பண்ணிடும். ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் அதில் கூட ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், அது கூட அலர்ஜி ஆகும். ரேசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். அதனால நீங்கள் ஆலோவேரா ஜெல்லை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் எடுத்து ஐப்ரோவில் நல்லா ரப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இந்த இடம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான பார்ட் அப்படின்றதுனால லைட்டாக இச்சினஸ் இருக்கும், ரேசர் பட்டுச்சு இல்லையா. ஸோ அதனால ஸோ நாலவேரா ஜெல்லும் அப்ளை பண்ணியாச்சு, ரேசர் பட்ட இடம்லாம் லைட்டாக எனக்கு இச்சினஸ் இருக்கு. ஸோ ஆலோவேரா ஜெல் வந்து ஹீல் பண்ணி ஐப்ரோ வந்து நான் ஐப்ரோ ஃபில் பண்ண அதை வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஆயில் வச்சுருக்கேன் டிஷ்யூவில், ஸோ இந்த அளவுக்கு ஐப்ரோ போட்டிருக்கேன் இல்லையா, அது டார்க்காக இருக்குது.
இன்னொரு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு ரேசர் பட்டது எரியுது, இந்த மாதிரி இச்சினஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு ஐஸ் கியூபை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நீங்கள் கவர் பண்ணி நீங்கள் ஐஸ் கியூப் வச்சு ஒத்துடன் கொடுங்க. ஸோ குட்டி குட்டி பம்ப்ஸ் இருந்தாலும் அது வந்து ஹீல் ஆகிடும், அண்ட் வந்து உங்களுக்கு எரியாது, கொஞ்சம் சில்லுன்னு கூலிங் எஃபெக்டாக இருக்கும். ஸோ அலோவேரா ஜெல் வச்சு அதுக்கு மேலே கூட நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் வைக்கலாம், தப்பு இல்லை. ஸோ ஆச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். நான் வந்து குட்டி குட்டி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன், அண்ட் வந்து ஹேக்ஸும் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த கண்ணுக்கிட்ட இந்த மாதிரி சென்சிட்டிவான பார்ட் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் பண்ணுங்கள். எப்பவும் வந்து மிரர் பார்த்து பண்ணுங்கள், அண்ட் ரொம்ப எந்த வேலையும் பண்ணிவிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி நீங்கள் பண்ணாதீங்க. ஒரே கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் மிரர் பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ரேசர் வச்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணணுமா, எதுக்கு இப்படிலாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் க்ரூமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளை வந்து நம்ம க்ரூம் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம அழகாக இருப்போம், அண்ட் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம இந்த விஷயம்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஒரு பொண்ணுங்கள. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் சரண்யா. டேக் கேர்.